வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தலை உடன் முன்கூட்டியே நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, மஹிந்த அமரவீர தெரிவித்ததாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி. தூரப்பிரதேச தனியார் பேருந்து சேவையின் மட்டுப்படுத்தல் தொடர்பில் கெமுனு விஜயரத்னே தகவல். இறக்குமதி செய்யப்படும் பால்மாக்களின் விலைகளில் கொண்டுவரப்பட உள்ள பாரியளவான திருத்தம் குறித்த தகவல்கள் வெளியீடு. இந்தியா இலங்கைக்கு வழங்கியுள்ள கடன் தொடர்பில் பசில் ராஜபக்ஷ அறிவிப்பு. கொழும்பு துறைமுகத்திற்கு போதிய அளவு எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல்கள் வந்து கொண்டிருப்பதாக வெளியாகியுள்ள கருத்துக்களுக்கு மறுப்பு வெளியிட்டுள்ள அகில இலங்கை துறைமுக பொது ஊழியர் சங்கம். தற்போதைய பொருளாதார நெருக்கடி தொடர்பில் லலித் எல்லாவலா எச்சரிக்கை. தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து அகற்றி மக்கள் சார்பான அரசாங்கம் அமையும் வரை ஒரு டாலர் கூட நாட்டுக்கு அனுப்புவதில்லை, மாற்றத்திற்கான வெளிநாடு வாழ் இலங்கையர்கள் என்ற அமைப்பு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நாளையே ஜனாதிபதி பதவி விலகினாலும் ஜனாதிபதி தேர்தலை உடன் முன்கூட்டியே நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்ததாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்படி குறித்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, முன்கூட்டியே நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றும் பாராளுமன்றம் ஊடாக புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதே ஒரே வழி எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக ஜனாதிபதியாக இருந்த ரணசிங் பிரேமதாசவின் திடீர் மறைவை தொடர்ந்து அவ்வாறாக உடனடியாக ஜனாதிபதி தேர்தல் எதுவும் நடத்தப்படவில்லை. மாறாக பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையூடாக விஜயதுங்க புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை அரசியலமைப்பின் பிரகாரம் தற்போது அரசாங்கத்தை கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லை என்பதுடன், அதே நேரம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது அவ்வளவு ஒன்றும் இலகுவான விடயமில்லை எனவும் அவர் கூறியதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் வரை தூரப்பிரதேச தனியார் பேருந்து சேவையினை மட்டுப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்னே குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடு முழுவதும் பெரும் பிரச்சனையாக உள்ள எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக தனியார் பேருந்து சேவையாளர்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளார்கள். எனவே நாட்டில் எதிர்வரும் நாட்களில் ஒப்பீட்டளவில் தூரப்பிரதேச தனியார் பேருந்து சேவையினை மட்டுப்படுத்த வாய்ப்புகள் உள்ளதாகவும், அதே நேரம் தற்போது 20% பேருந்துகள் மாத்திரமே சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றது என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தற்போதைய நிலையில் அதிகரிக்கப்பட்டுள்ள பேருந்து கட்டண அதிகரிப்பு எரிபொருள் விலையினை முகாமைத்துவம் செய்யும் வகையில் அமையாது. அதே நேரம் சிபெக்கோ எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தனியார் பேருந்துகளுக்கு முன்னுரிமை வழங்குமாறு குறிப்பிடப்பட்டும் அது நடைமுறைக்கு சாத்தியமற்றதாக காணப்படுகின்றது. எனவே எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு கிடைக்கும் வரை தனியார் பேருந்துகளுக்கு எரிபொருளை விநியோகிக்க பிரத்யேக நடவடிக்கையினை முன்னெடுக்குமாறு கேட்டுக் கொள்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார். நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்படும் பால்மாக்களின் விலைகளில் மீண்டும் பாரியளவான திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 7ஆம் தேதி நுகர்வோர் விவகார இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண வழங்கிய அறிவித்தலை பிரகாரம் 1 கிலோ பால்மாவின் விலை 600 ரூபாவாலும் 400 கிராம் பொதியின் விலை 260 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட உள்ளது. உலக சந்தையில் 1 கிலோ பால்மாவின் விலை 2.8 அமெரிக்க டாலரில் இருந்து 5.3 அமெரிக்க டாலர்களாக அதிகரித்ததாலும், இலங்கை ரூபாவிற்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதி 202 ரூபாவில் இருந்து 280 ரூபாவாக அதிகரித்தமையுமே இந்த விலை அதிகரிப்பிற்கு பிரதான காரணங்கள் என பால்மா இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி 1 கிலோ பால்மாவின் புதிய விலை 1345 ரூபாவில் இருந்து 1945 ரூபாவாகவும், 400 கிராம் பால்மாவின் புதிய விலை 540 ரூபாவில் இருந்து 800 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட உள்ளது. 2 எரிவாயு கப்பல்களே கொழும்பு துறைமுகத்திற்கு வழியில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாகவும், கொழும்பு துறைமுகத்திற்கு போதிய அளவு எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல்கள் வந்து கொண்டிருப்பதாக வெளியாகியுள்ள கருத்துக்கள் அடிப்படை ஆதாரமற்றவை எனவும் அகில இலங்கை துறைமுக பொது ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. முன்னதாக துறைமுக அமைச்சர் கொழும்பு துறைமுகத்திற்கு போதிய அளவு எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல்கள் வந்து கொண்டிருப்பதாக கருத்து தெரிவித்தார். இதனை மறுத்தே குறித்த கருத்துக்கள் அடிப்படை ஆதாரமற்றவை என தெரிவித்துள்ள அகில இலங்கை துறைமுக பொது ஊழியர் சங்கம், தற்போது டொலர் தட்டுப்பாடு காரணமாக கொழும்பு துறைமுகத்திற்கு வழியில் நங்கூரமிடப்பட்டுள்ள கப்பல்களில் இருந்து எரிவாயுவை இறக்குவதில் தடை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது.
இதனை உறுதிப்படுத்தியுள்ள அதன் பொதுச் செயலாளர் நிரோஷன் கோரக்கன கப்பல்கள் நிறுத்தப்படும் நேரத்திற்கு ஒரு நாளைக்கு ஒரு பெரிய தாமத கட்டணத்தை அரசாங்கம் செலுத்த வேண்டியிருந்தது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நாட்டின் நெருக்கடி நிலைமையில் இவ்வாறான பொய்களை விடுத்து மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் எனவும் இவை எதிர்காலத்தில் பொருளாதார நெருக்கடியை உண்டாக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் தொடர்பில் உதயகமன்பில மற்றும் பாட்டாளி சம்பிக்கரணவுக்கு ஆகியோரிடத்தில் பொதுவாக கருத்தொன்று நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தலுக்கு இன்னும் 3 வருடங்கள் உள்ளதால் ராஜபக்சர்களுக்கு எதிரான பொது வேட்பாளரை இப்போதே தீர்மானிக்க முடியாது என்பதும் தேர்தலுக்கு முன்னதாக அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப வேட்பாளர் தீர்மானிக்கப்படும் என்பதும் பாட்டாளி சம்பிக்கரணவுக்கவின் நிலைப்பாடு. அதே நேரம் தேசிய வார இறுதி நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் புதிய ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்க புதிய சக்தி ஒன்று திட்டமிடப்படுகின்றதா என உதயகமன் பிளவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதில் வழங்கும் போது ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 3 வருடங்கள் உள்ள நிலையில் நோக்கம் மற்றும் வடிவமைப்பு இந்த பாரிய பொருளாதார பேரழிவிலிருந்து நாட்டை காப்பாற்றுவதே எங்களின் ஒரே நோக்கமும் திட்டமும் ஆகும் என கூறியுள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் ரணவக்கவும் கம்மன் பிளவும் ஒரே கருத்தையை கொண்டுள்ளமை புலனாகின்றது. இதேவேளை உதயகமன் பிளவு மற்றும் பாட்டாளி சம்பிக்கரணவுக்கு ஆகியோர் தனித்தனியாக அரசியல் பயணத்தில் ஈடுபட்டாலும் இருவரும் ஒரு காலத்தில் ஒரே கட்சியில் இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா இலங்கைக்கு வழங்கியுள்ள 1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனை 3 ஆண்டுகளுக்கு பின்னர் தவணை அடிப்படையில் திருப்பிச் செலுத்த வேண்டும் என நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கான தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து நாடு திரும்பிய சந்தர்ப்பத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இதனை கூறியுள்ளார். இந்தியா இலங்கைக்கு 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக வழங்கியமைக்காக எந்த நிபந்தனையையும் விதிக்கவில்லை என்றும் மாறாக 3 ஆண்டுகளுக்கு பின்னர் தவணை அடிப்படையில் திருப்பிச் செலுத்துவது அவசியமாகும் என்றார். இலங்கையுடன் இந்தியா தொடர்ந்தும் நெருக்கமாக செயல்படும் அதேவேளை நாட்டுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதாக இந்திய பிரதமர் உறுதியளித்துள்ளார். மேலும் நாட்டுக்காக கொண்டுவரப்பட்டு துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பொருட்களை விடுவித்து அவற்றை மக்களுக்கு நியாயமான விலையில் வழங்க உடன் நடவடிக்கை எடுக்குமாறும் பசில் சமூகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை இந்தியா வழங்கிய 1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாட்டுக்கு தேவையான மருந்து வகைகள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்தப்படும் எனவும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்நிய செலாவணி கையிருப்பை தக்க வைத்துக் கொள்ள இந்தியாவிடம் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை பெற்றுள்ள இலங்கை மீண்டும் சீனாவிடமும் உதவியை கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் அடிப்படையில் கடன் கொடுப்பனவுகளை தாமதப்படுத்தல் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான கடன் ஏற்பாடுகளுக்கமையவே இந்த உதவி கோரப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை உறுதி செய்துள்ள இலங்கையில் உள்ள சீன தூதரகம் உள்ளூர் தொழில்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யும் தனியான கடன் ஏற்பாட்டையும் இலங்கை கோரியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக இந்தியாவிடமிருந்து 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை பெறுவதற்கான உடன்படிக்கை கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் புதுடெல்லியில் கையெழுத்தானதுடன் இது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக பயன்படுத்தப்படும். அதே நேரம் எரிபொருள் கொள்வனவுக்காக 500 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனையும் இலங்கை பெற்றுள்ளது. இதேவேளை இலங்கை இந்த ஆண்டு மாத்திரம் சீன வங்கிகளுக்கு 100 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமான தொகையை கடன் தவணையாக செலுத்த வேண்டியுள்ள நிலையில் தற்போதைய நெருக்கடியில் இருந்து வெளியேறும் வரை இந்த கொடுப்பனவுகளை புதிய திருத்தப்பட்ட கொடுப்பனவு முறைகளுக்கு மாற்றும் கோரிக்கையினையும் அரசாங்கம் சீனாவிடம் முன்வைத்துள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் மக்கள் பட்டினியால் கண்டபடி அம்மை திட்டுகின்றமை தொடர்பில் ஜனாதிபதியை நேரில் சந்தித்து முறையிடவுள்ளோம். எனினும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காவிடின் அரசை விட்டு வெளியேறுவோம் என ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் லலித் எல்லாவல எச்சரித்துள்ளார். இதன்போது லலித் எல்லாவல கருத்து தெரிவிக்கையில் பிரதேச சபை உறுப்பினராக நான் இருந்தபோது திட்டாத மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள போது திட்டுகின்றனர். காரணம் மக்கள் நெருக்கடியில் உள்ளமையும் பட்டினியில் வாழ முடியாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளமையுமே காரணமாகும். எனவே ஜனாதிபதியை சந்தித்து இந்த நிலைமையை தெளிவுபடுத்த உள்ளேன். ஆனாலும் ஜனாதிபதியால் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படாவிட்டால் நாங்கள் முடிவொன்றை எடுக்க நேரிடும். அது அரசாங்கத்தை விட்டு வெளியேறும் முடிவுகளாகவும் இருக்கலாம் என்றார். தற்போதைய
அரசாங்கத்தை ஆட்சியில் இருந்து அகற்றி மக்கள் சார்பான அரசாங்கம் அமையும் வரை ஒரு டாலர் கூட நாட்டுக்கு அனுப்புவதில்லை என மாற்றத்திற்கான வெளிநாடு வாழ் இலங்கையர்கள் என்ற அமைப்பு அறிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அந்த சங்கத்தின் ஒருங்கிணைப்பு சபையின் உறுப்பினர் மனோஜ் கமகே நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி ஆற்றிய உரையில் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதற்கு பதிலாக மற்றவர்கள் மீது குற்றத்தை சுமத்த மேற்கொண்ட முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார். உண்மையில் அவரது உரையில் பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்வது தொடர்பில் அரசாங்கத்தின் தீர்வுகள் என்ன என்பதை நாட்டுக்கு கூறியிருக்க வேண்டும். ஆனால் சுற்றுலா பயணிகள், வெளிநாடுகளில் தொழில் புரியும் இலங்கையர்கள் நாட்டுக்கு அனுப்பும் படத்தில் நாட்டின் அந்நிய செலாவணி நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக காத்திருப்பது நகைப்பிற்குரிய விடயம் என கூறினார். இதேவேளை வெளிநாடுகளில் இருந்து டாலர்களை அனுப்பிய தொழிலாளர்களின் குடும்பங்கள் கூட இன்றைய நிலையில் எரிவாயு, எரிபொருள் என அத்தியாவசிய பொருட்களுக்கு வரிசைகளில் நிற்கின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. டாலர், எரிபொருள், எரிவாயு, அத்தியாவசிய பொருட்களின் வெளியேற்றம் என்பவற்றை தொடர்ந்து நாட்டில் கடதாசி உள்ளிட்ட அச்சிடலுக்கு தேவையான காகிதாதி பொருட்களுக்கும் தட்டுப்பாடு உண்டாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக மேல்மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளின் இறுதித்தவணை பரீட்சைகள் நடத்துவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதால் தரம் 6, 7, 8 வகுப்புகளுக்கான இறுதித்தவணை கால அட்டவணையில் திருத்தம் செய்யப்பட்டு 4, 9, 10, 11 வகுப்புகளுக்கான இறுதித்தவணை பரீட்சை திகதிகளுக்கு மாற்றம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பாக தெளிவுபடுத்தி அனைத்து வலிய கல்வி பணிப்பாளர்களுக்கும் விசேட கடிதம் ஒன்றை மாகாண கல்வி பணிப்பாளர் ஸ்ரீலால் நோனிஸ் அனுப்பி வைத்துள்ளார். பரீட்சைகளை நடத்துவதில் சிக்கலை எதிர்நோக்கும் பாடசாலைகளில் வினாத்தாள்கள் மற்றும் பரீட்சை அட்டவணை என்பவற்றை பாடசாலை மட்டத்தில் தயாரித்து பரீட்சைகளை நடத்த முடியும் என குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 4, 9, 10, 11 வகுப்புகளுக்கான பரீட்சைகளை ஏப்ரல் மாத விடுமுறையின் பின்னர் நடத்தவும் மேல்மாகாண கல்வி பணிப்பாளரால் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகளின் சபையின் நடப்பு ஆண்டுக்கான உலக மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் இலங்கை 127வது இடத்திற்கு தரப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் 149 நாடுகளில் இலங்கை 129வது இடத்தில் இருந்ததுடன் இம்முறை 127வது இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான பட்டியலில் பின்லாண்டு உலகின் மகிழ்ச்சியான நாடாகவும் ஆப்கானிஸ்தான் மகிழ்ச்சியற்ற நாடாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பட்டியலில் 121வது இடத்தில் பாகிஸ்தானும், இந்தியா 136வது இடத்திலும், நேபாளம் 84வது இடத்திலும், வங்கதேசம் 94வது இடத்திலும் உள்ளன. இதேவேளை முதல் 20 இடங்களில் ஆசிய நாடுகள் எதுவும் இல்லை என்பதுடன் குறித்த பட்டியல் உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்புக்கு முன்னர் முடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்தது கதவு மீடியாவின் காலை செய்திகள். எமது அடுத்த செய்திகள் இன்று மாலை பதிவேற்றம் செய்யப்படும். We'll be right back.